வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்சு கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து கேபேஜ் மஞ்சூரியன், அதாவது முட்டைகோஸ் மஞ்சூரியன் வந்து வீட்டில் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ட்ரையாக செய்ய போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஸ்டார்டராகவும் செய்யலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ஒரு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. வாங்க சேர்த்துக்கு தேவையான பொருள் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன சைஸ் முட்டைகோஸ் எடுத்து இது வந்து நல்லா கிரேட்டரில் பெரிய பல் போட்டு நல்லா திருகி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் முடிஞ்சால் கையால் பொடி பொடியாக கூட இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து மஞ்சூரியன் பால்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டைகோஸில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ முட்டைகோஸுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து 2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு வந்து மைதா மாவு, அப்புறம் பைண்டிங்காக வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே வந்து நல்லா கையால் வந்து ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க, தண்ணி சேர்க்காதீங்க. ஏற்கனவே வந்து முட்டைகோஸில் வந்து நிறைய நீர் சத்து இருக்கும். ஸோ நம்ம உப்பு சேர்த்ததுனால வந்து அது தண்ணி வந்து நல்லாவே ரிலீஸ் பண்ணும். ஸோ கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா வந்து கையால் அமுத்தி பிசைஞ்சு விடுங்க. நல்லா வந்து உப்பு காரம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வந்து நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகணும். இப்போ பாருங்கள், நான் சுத்தமாக தண்ணியே ஆட் பண்ணல. இப்போயே பாருங்கள் நல்லா கெட்டியாக மாவு பதத்துக்கு வந்து நம்ம முட்டைகோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வச்சு நம்ம வந்து இந்தமாதிரி மஞ்சூரியன் பால்ஸ்க்கு நமக்கு சைஸ் எந்த சைஸ்க்கு பால்ஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் இதே மாதிரி வந்து மீதி உள்ள பேட்டர் மிக்ஸையும் வந்து நான் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்க போகிறேன். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம பால்ஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் வந்து நல்லா சூடான எண்ணெயில் மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப ஃப்ளேம் வந்து அதிகமாக வைக்காதீங்க, சூடு வைக்காதீங்க, இல்லைனா வெளியில் ஈஸியாக கருகிடும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். ஸோ மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகி கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணும்போது திருப்பி விட்டு ஈவனாக எல்லா சைடும் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா திருப்பி விட்டு எல்லா பக்கமாக வந்து ஈவனாக வந்து ஃப்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம பால்ஸ்லாம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு, நல்லா பொன்னிறம் ஆகிடுச்சு, ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி வந்து மீதி உள்ள மஞ்சூரியன் பால்ஸை வந்து ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மஞ்சூரியன் பால்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் வந்து சூடாகும், அதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து பூண்டு வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூட வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி வந்து தோல் சீவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வடை போகிற வரைக்கும் ஸ்லைட்டாக வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அதில் வெங்காயம் வந்து நல்லா பிங்க் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பிங்க் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ளேம் வந்து லோ பண்ணிவிடுங்க. நம்ம இதுக்கு தேவையான சாஸ்லாம் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து ஒயிட் வினிகர் சேர்த்துக்கிறேன் நான். அடுத்ததாக வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் க்ரீன் சில்லி சாஸ் இல்லை ரெட் சில்லி சாஸ் எது உங்கள்கிட்ட இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 பிஞ்ச் அளவுக்கு வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே சாஸில் வந்து நிறைய உப்பு இருக்கும். ஸோ தேவைப்பட்டால் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மஞ்சூரியன்ஸ் கேபேஜ் மஞ்சூரியன் பால்ஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் துளி கூட நம்ம வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. இருக்கிற சாஸ்லேயே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம சாஸில் வந்து ஈவனாக வந்து பால்ஸில் கோட் ஆகிற மாதிரி வந்து கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க சூப்பராக வந்து நம்ம பால்ஸில் நல்லா சாஸ்லாம் கோட் ஆகிடுச்சு. நல்லா கம கமன் வாசனை வந்து நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கும் வந்து நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். ஃபைனலாக வந்து இது மேலே வந்து 1 பச்சை மிளகாய் வந்து பொடியான இருக்கி நான் சேர்த்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா காரத்துக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான கேபேஜ் மஞ்சூரியன் பால்ஸ் வந்து மஞ்சூரியன் வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க இது வந்து ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து கேபேஜ் மஞ்சூரியன் ட்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலில் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.